Hi friends, if you are channel, subscribe to subscribe channel, click the bell icon. Our topic 10 science, la second chapter, la convex lens, then the rules. So, topic is images form due to refraction through a convex lens. That means, convex lens la engengala image form agudhu enga refraction agudhu so refraction ana piragu enga image form agudradha da paakaporum first main things in the 5 points irukku adhu enna nu paathukalam but to circle draw pandrom indha circle oda center point idhu indha circle oda center point idhu first indha circle oda center point c1 mention pandrom indha circle oda center point c2 that means center of curvature okay va adhu indha curve irukla idoda center point idu indha curve oda center point idu so c1 c2 nu mention pandrom next indha rendu circle ayum nama combine pannalam appo rendume overlap aagrappa namakku enna shape kadaikum appadina indha maari or shape kadaikum okay va illa nama center part mattum vechikrom balance irukala erase pannikalam appo erase pannita namakku eppadi shape kadaikum na indha shape la irukum idhu dhaan convex lens ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா கான்வெக்ஸ் லென்ஸ்னா சென்டர் பார்ட் ரொம்ப திக்காக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எட்ஜஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் நெக்ஸ்ட் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு இந்த சைடு ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா ஸோ சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதோட சென்டர் பாயிண்ட் இது C1 மென்ஷன் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து C2 மென்ஷன் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த லென்ஸோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓ ஆப்டிக்கல் சென்டர் நெக்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணுறோம்னா இந்த லைனுக்கு பேர் பிரின்சிபல் ஆக்சிஸ் நெக்ஸ்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஆப்டிகல் சென்டருக்கும் உள்ள சென்டர் பாயிண்ட் இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் சேம் இந்த லெஃப்ட் சைட்லேயும் ஆப்டிகல் சென்டருக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் உள்ள சென்டர் பாயிண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அதாவது F2 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இந்த F1க்கும் ஆப்டிகல் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த் ஸ்மால் F1 சேம் இந்த சைடும் அதே தான் ஆப்டிகல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் F2 தட் மீன்ஸ் ஃபோக்கல் லென்த் எகெயின் சொல்கிறேன் இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஓகேவா இப்போ C1 C2ன்றது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் F1 F2 வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் O-ன்றது ஆப்டிகல் சென்டர் F1 F2ன்றது ஃபோக்கல் லென்த் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட 3 ரூல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரூல் When a ray of light strikes the convex obliquely at its optical center, it continues to follow its path without any deviation. That means, in the center point, that is the optical center, direct ray strike, that is any deviation. That means, if straight optical center, straight ray pass, that is any deviation. So, this is the first rule. Next, second rule is, When rays parallel to the principal axis strikes the convex lens, the refracted rays are converged from the principal focus. That means, நம்ம convex lens க்கு பேரலலா, அது principal axis க்கு பேரலலா, நீ ஒரு ray pass பண்ணுற. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இது வந்து எங்கே converged ஆகும் எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும்னா டைரெக்டாக principal focusல இமேஜ் ஃபார்ம் ஆகும் அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே பாஸ் பண்ணுமோ அந்த ரே எங்கே போகும்னா அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸில் போய் கன்வெர்ஜ் ஆகும் இது செகண்ட் ரூல் நெக்ஸ்ட் ரூல் வென் ஏ ரே பாசிங் த்ரூ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் டைரக்ட் டுவார்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஸ்ட்ரைக் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் அந்த ரிஃப்ராக்டர் ரே வில் பி பேரல டு பிரின்சிபல் ஆக்சிஸ் தட் மீன்ஸ் நீ டைரெக்டாக இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேயே ஒரு ரே பாஸ் பண்ணுறேன்னா அது கான்வெக்ஸ் லென்ஸில் ஸ்ட்ரைக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக மூவ் ஆகும் இது தேர்ட் ரூல் இப்போ ஃபஸ்ட் ரூல் என்னென்னா டைரெக்டாக ஆப்டிக்கல் சென்டரில் ஒரு ரே பாஸ் பண்ணோம்னா எந்த டிவிஷனும் இல்லாமல் மூவ் ஆகும் அதே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு ரே பாஸ் பண்ணோம்னா அது பிரின்சிபல் ஃபோக்கஸில் கன்வெர்ஜட் ஆகும் நெக்ஸ்ட் டைரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கே நீ ஒரு ரே பாஸ் பண்ணினா அது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அது லென்ஸுக்கு ஸ்ட்ரைக் ஆன பிறகு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக மூவ் ஆகும் இது 3 ரூல்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் இந்த ரூல்ஸும் அந்த 5 பாயிண்ட்ஸும் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ரே டயக்ராம் ட்ரா பண்ண முடியும் ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்